சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன வகையான அறிவிப்பு, எந்த வகையான ரேஷன் அட்டைக்கு கொடுக்க போறாங்க, அண்ட் என்ன கொடுக்க போறாங்க அப்படின்றத தெளிவா பார்த்துடலாம். தமிழகத்துல ரேஷன் கடை வாயிலா தான் பாத்தீங்கன்னா மானிய விலையில அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு, அது மட்டும் இல்லாம பாமாயில் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் விநியோகம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஏதாச்சும் பண்டிகை காலங்கள் அப்படின்னாவே வந்து மக்களுக்காக நிறைய சலுகைகள் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளியை ஒட்டி 15 வகையான மளிகை பொருட்கள் அடங்கிய ஒரு தொகுப்பை தான் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது ரேஷன் கடை மற்றும் பல்பொருள் விற்பனை அங்காடி ரெண்டுத்துலேயுமே வந்து இந்த பொருட்கள் தீபாவளியை முன்னிட்டு கிடைக்க போகுது. அது என்ன 15 வகையான மளிகை பொருட்கள் அப்படின்னா மஞ்சள் தூள் 50 கிராம், உப்பு ஒரு கிலோ கிடைக்க போகுது, கடுகு 125 கிராம், சீரகம் 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், சோம்பு 50 கிராம், மிளகு 50 கிராம், மிளகாய் 1/2 கிலோ, தனியா 1/2 கிலோ, புளி 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 1/2 கிலோ, கடலைப்பருப்பு 200 கிராம், பாசிப்பருப்பு 200 கிராம், வறுக்கடலை 200 கிராம், பெருங்காயத்தூள் 15 கிராம். இது எல்லாம் சேர்த்து தான் 15 பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவை அனைத்தும் தான் ரேஷன் கடையில் வந்து கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. நீங்கள் என்னன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னா அமுதம் ப்ளஸ் அப்படின்ற மல்லிகை தொகுப்பு பொருட்கள் வந்து வேணும் தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ எல்லா இடத்துலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரேஷன் கடைகளில். ஸோ இந்த பேரை வச்சு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த பொருட்கள்ன்றது அனைத்துமே தீபாவளி தொகுப்பாக கிடைக்கும். அமுதம் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த 15 வகையான மல்லிகை தொகுப்பு அடங்கிய அந்த தொகுப்பில் பார்த்தீங்கன்னா 3.8 கிலோகிராம் வந்து எடை வர்றதாகவும், ஸோ இது நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னா இதற்கு ஒரு அமௌண்ட்டுங்கிறது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக கூறியிருக்காங்க. ஸோ 499 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த அனைத்து பொருட்களும் வந்து நீங்கள் பெற்றுக்க முடியும். இது மூலமாக உங்களோட தீபாவளி பண்டிகையும் நல்லபடியாக கொண்டாடிக்கவும் முடியும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு 1/2 கேஜ் போயிட்டு மிளகா வாங்கணும் அப்படின்னாவே அந்த அமௌண்ட்டுங்கிறது வந்துடும். ஸோ யோசிச்சு பாருங்கள் மக்களே, நம்ம இவ்வளோ கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டாம். இவை அனைத்துமே உங்களுக்கு 499 ரூபாய்க்கு கிடைக்குது. மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அது மூலமாக பயனடையட்டும். அண்ட் யாரெல்லாம் போயிட்டு வாங்க போகிறீங்க அமுதம் ப்ளஸ் தொகுப்பு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.